ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை கலக கலகன்னு கலக்கிக்கிட்டு இருந்த அஞ்சு வில்லன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு வில்லன்ஸுமே 90'ஸ் கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான வில்லன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ்ராஜ். கில்லி படத்தை பார்த்துட்டு விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, நம்ம பிரகாஷ்ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆனாங்க. இது விஜய்க்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சது. இதுக்கு மிக முக்கிய காரணம் வில்லன் பிரகாஷ்ராஜ் தான். நாலாவது இடத்துல இருக்குது நம்ம வில்லன் ஆனந்தராஜ் தான். ஒரே ஒரு வார்த்தை ஹோன்னு வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தராஜ் ஒரே ஒரு டைலாக் தான், அடங்கு அப்பன் தாமர பரணில தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. இந்த ஒரு வார்த்தையை வச்சு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை கலக்கு கலக்குன்னு கலக்குனாரு. மூணாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான். இன்னைக்கு அவரை காமெடியா பார்த்துட்டு இருக்க இதே தமிழ் சினிமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மிகப்பெரிய வில்லனா வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருந்தாங்க. இவரை வில்லனா தமிழ் சினிமால பார்த்தா இடத்துல மூத்திரம் போயிருவாடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஆக்டிங் இருக்கும். மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் பொன்னம்பலம். வில்லன் பொன்னம்பலத்தை பற்றி சொல்லவே வேணாம், 90'ஸ் கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரேட்டான வில்லன். அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ் யாராவது ஒரு ரவுடி வில்லன் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பொன்னம்பலத்தை தான் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவரோட ஆக்டிங்கை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு. வித்து நிலத்தை சுற்றி பார்த்துட்டா உடனே வீடு கட்டுறதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கலாபவன் மணி. ஜெமினி படத்தில் விக்ரம் நடிப்பை பேசுகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இவரோட நடிப்பை தான் பேசுவாங்க. அது நடிப்பில் நடிப்புடைய கடல் நேர்ந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், அப்படி இருக்கும் அவரோட நடிப்பு. நீ யாரு? பெரிய அலெக்ஸ் பாண்டினா? என்ன நக்கலா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி வில்லன் ரகுவரன். இவரை மிஞ்சுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வில்லன் இல்லைன்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவில். இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு.